தமிழ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு குறிப்பா ஆண்குறியில ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த அற்புதமான மருத்துவம் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்காங்க. இதுல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை சேர்த்திக்காங்க. அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் சேர்த்திக்காங்க. பிறகு சிறிதளவுக்கு இஞ்சி தோல் சீவி தட்டி இதில் போட்டுக்காங்க. பிறகு சிறிது துண்டளவுக்கு பட்டை 3 கிராம்பு இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. ஒரு பாதிக்கு பாதி வரட்டும். மேலும் இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. இதனுடைய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை கொழுப்புகளையுமே கரைத்து வெளியேற்றக்கூடியது. உடல் எடையை ரொம்ப சீக்கிரமா குறைச்சிடுங்க. அதே மாதிரி தேவையற்ற கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடியதில் ரொம்ப ரொம்ப 100%க்கு 100% இது வேலையை செய்யும். அதே மாதிரி நம்மளுடைய வயிறு தொப்பையை சீக்கிரமாக குறைச்சிடும். ஏன்னா கேஸ்டபிள் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அதனால் அவங்களும் கண்டிப்பாக சாப்பிடுங்க. அதே மாதிரி ஆண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்குறியில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு இரத்த ஓட்டத்தை ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்தும். இதனால் ஆண்குறியினுடைய எரெக்ஷன் தன்மையும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஆண்குறியின் வளர்ச்சி என்பதும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். வயசான பிறகும் உங்களுடைய ஆண்குறியின் துடிப்பு குறையவே குறையாதுங்க. அவ்வளவு நன்மைகள் கொண்டது. இதில் சேர்த்துருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 5.5 லிட்டர் பெட்டியில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். கண்டிப்பாக கொதிக்க வச்சு சாப்பிடுங்க. இதில் தேன் வேணும்னா கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான நன்மையை தரும். அதுவும் இரவில் சாப்பிடுங்க.